பார்க்க போற படம் ஒரு ஸ்பானிஷ் ஆக்ஷன் த்ரில்லர் படம். படத்தோட பேரு த வால். இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, வே டவுன் அப்படின்னு. 2021 ரிலீஸ் ஆன இந்த படத்துல நம்ம ஹீரோ ஒரு சம மூலக்காரன். ஆனா அறிவை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தாம பேங்க்ல எப்படி கொள்ளையடிக்கிறது, எப்படி ஆட்டைய போறது, அந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்தினா, அதுல ஜெயிச்சானா இல்லையா, மாட்டிக்காம பணத்தை ஆட்டைய போட்டாரா இல்லையா அப்படிங்கறதான் இந்த படத்தோட கதை. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பாச காட்டுறாங்க. அவன் தலைமையில ஒரு டீம் நடுக்கடல்ல ஒரு விலைமதிப்பே இல்லாத ஒரு பொக்கிசத்தை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சிரமப்பட்டு அந்த பொக்கிசத்தையும் மேல எடுத்துட்டு வந்துறானுங்க. வந்த அப்புறம் பார்த்தா திடீர்னு கஸ்டமாளுக அந்த கப்பலை சுத்தி வச்சறானுங்க. அனுமதி இல்லாம பாஸ் அந்த இடத்துல பொக்கிசத்தை தேடுதுனால கிடைச்ச அந்த புதையல், அந்த பொக்கிசம் ஸ்பானிஷ் நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டம் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க எல்லாத்தையும் பிடிக்கிறாங்க. அந்த பாஸோ லாயரை வச்சு கோர்ட்ல எவ்வளவோ போராடி பாக்குறாரு. என்ன பண்ணியும் கவர்மெண்ட் கஸ்டடியில் இருக்கிற அந்த புதையலை இவர் கைக்கு திரும்ப வரவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோவே காட்டுறாங்க. அவன் ஒரு இன்ஜினியர். அவனோட திறமையை பார்த்து விட்டு லட்ச கணக்கில் அவனுக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு எடுக்க நான் நீனு ஏகப்பட்ட கம்பெனிக்காரங்க போட்டி போறானுங்க. ஆனா நம்ம எனக்கு உங்க வேலையே வேணாம்னு ஒதுங்கி வந்துடுறேன். அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்ப அவனை ஏண்டா மகனே வேலைக்கு போகாம வெட்டியா திரிகிறேடா அப்படின்னு கூப்பிட்டு சத்தம் போடுறாரு. அப்பயும் அவன் எனக்கு இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிகளுக்கு எல்லாம் வேலை செய்யறதுக்கு சுத்தமா இஷ்டமே இல்லைன்னு பிடிக்கொடுக்காமையே பேசுறான். அந்த நேரம் பார்த்து நம்ம ஹீரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அதுவும் ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து. இன்னார்கிட்ட இருந்துதான் மெசேஜ் வந்ததுங்கிறத நம்மளால பார்க்க முடியாது. அது என்ன இன்னாரு, இந்த நம்பர்ல இருந்துதான் மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்க முடியாது. ஓ லைஃபையே மாத்திர புரட்டி போடுற மாதிரி ஒரு வேலை வேணும்னா இந்த இடத்துக்கு வா, வந்து என்ன பாருன்னு அந்த மெசேஜ்ல இருக்கு. அதை படிச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடுறா நம்ம பையன். உடனே அந்த இடத்துக்கு கிளம்பி போறான். அங்க போய் பார்த்தா ஆரம்பத்துல நம்ம பார்த்தீங்களா அந்த பாஸ் அவர் தான் இருக்கா. இந்த மாதிரி என்னோட பொருள் ஒன்னு கஸ்டம்ல மாட்டிக்கிச்சு, அதை ஸ்பெயின் கவர்மெண்ட் சேர்ந்தவங்க திறக்கவே முடியாத, யாராலையும் திறக்க முடியாத ஒரு லாக்கர்ல பத்திரமா வச்சிருக்கானுங்க. அதை ஆட்டைய போட உன்ன மாதிரி ஒரு இன்ஜினியரோட உதவி எனக்கு வேணும்னு பாஸ் கேக்குறாப்ல. எவ்வளவு பணம் வேணாலும் ஷேரா தரேன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம ஹீரோக்கு பணத்துக்கு மேல எல்லாம் பெருசா ஆர்வம் கிடையாது. யாராலையும் திறக்க முடியாத லாக்கர்னு அந்த பாஸ் சொன்னாப்ல இல்லையா, அப்படிப்பட்ட லாக்கரை எப்படியாவது திறக்கணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தோடய நம்ம ஹீரோ அப்பாட்ட கூட சொல்லாம ஸ்பெயினுக்கு ஃபிளைட் பிடிச்சு போறான். ஸ்பெயின் நாட்டுக்கு போறான். அங்க போய் லேண்ட் ஆனதும் பாஸ் அவனோட டீமை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுல ஒரு பொண்ணு, ஒரு ஹேக்கர், டீமுக்கு தேவையான பொருள் சப்ளை பண்றவன், பாஸோட உயிர் நண்பன் ஃப்ரெண்ட் அப்படின்னு நாலு பேர் இருக்காங்க. இப்போதைக்கு அந்த டீம் புதையல் இருக்கிற ஒரு பேங்கை சீரியஸா நோட்டம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த டீமை மீட் பண்ண வாட்டி நைட்டு போல அவனும் பாஸும் வெளியில போறாங்க. அப்பதான் அந்த பாஸ் அந்த புதையல பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கப்பல் ஒட்டி இருந்தானா, இங்கிலாந்து அரசாங்கம் அந்த ஆளுக்கு காசு கொடுத்து ஸ்பெயின் நாட்டுல இருக்கிற பொண்ணையும் பொருளையும் கொள்ளையடிக்க அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. கொள்ளையடிக்க போன அந்த ஆளு அந்த கப்பல் ஒட்டி அடிச்ச பொக்கிசத்தை மறுபடியும் இங்கிலாந்து ராணி கிட்ட ஒப்படைக்கல, மாறா பொருட்களை பதுக்கிட்ட, புதையல பதுக்கிட்ட. அந்த பதுக்கி வச்ச அந்த புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிற அந்த குறிப்பை மூணு தங்க காசுல அந்த ஆளு எழுதி வச்சுட்டு செத்துட்டான. அந்த மூணு தங்க காசு எங்கன்னு 30 வருஷமா நம்ம பாசு வெறிகொண்டு தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் சீன்ல அவன் கடல்ல கண்டுபிடிச்சது அந்த தங்க காசை தான். அந்த காசுக்குள்ள ஏதோ என்கோடு பண்ணி வச்சிருக்காங்க, குறிப்பு இருக்கு புதையல் எங்க இருக்கு அப்படிங்கறது. அந்த தங்க காசு கிடைச்சாதான் உண்மையான பொக்கிசத்தை இவரால கண்டுபிடிக்க முடியும். அதுக்காகத்தான் அந்த தங்க காசை கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஆட்டைய போறதுக்காக அந்த லாக்கர்ல இருந்து எடுக்கிறதுக்காக பாஸ் நம்ம ஹீரோவை அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அடுத்த சீன்ல அந்த மொத்த டீமும் தங்க காசு இருக்கிற அந்த ஸ்பெயின் பேங்க பத்தி டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அந்த தங்க காசு எங்க இருக்கு, ஸ்பெயின் நாட்டுல ஒரு பெரிய பேங்க்ல இருக்கு, அந்த பேங்க் சுத்தி இருக்கிற டீடைல், உள்ள போறது வெளியில போறது, இதை பத்தி எல்லாம் கம்ப்ளீட் டீடைல் தெரிஞ்சாதான் இவங்களால ஒரு திட்டம் திட்ட முடியும். ஆனா இவங்களுக்கு கிடைச்ச டீடைலோ பாதிக்கு பாதி தான் கிடைச்சிருக்கு. இன்னும் மீதி பாதி அந்த பேங்க பத்தி சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் இவன் தெரிஞ்சுக்கணும். அதுவும் இல்லாம தங்க காசு இருக்கிற அந்த லாக்கரை பத்தி அவங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. அதோட போட்டோ கூட எப்படி இருக்குன்னு கூட வெளியில இருக்கிற யாருக்கும் தெரியாது. அந்த லாக்கர் எப்படிப்பட்டது, அந்த லாக்கரை எப்படி திறக்கிறது, அதற்கான வழி என்னன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்ம ஹீரோட வேலை. இவங்க வந்திருக்கிற இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்பெயின் நாட்டுல ஃபுட்பால் மேட்ச், உலக கால்பந்து போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அதுக்காக உலகம் முழுக்க இருந்து லட்சக்கணக்கில் ஃபுட்பால் ஃபேன்ஸ் வந்து குஞ்சுகிட்டு இருக்கிறாங்க. இவங்க பிளான் என்னன்னா அந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கானுங்கல்ல அவங்க கூட்டத்தோட கூட்டமா இவங்க கலந்து மேட்டர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த கூட்டத்தோடய கேட்டு இவங்களும் எஸ்கேப் ஆயிடணும், அந்த கூட்டத்தோட சேர்ந்து இவங்களும் எஸ்கேப் ஆயிடணும், இல்லைனா மாட்டிப்பாங்க. இவங்க பிளான் இதுதான். லாக்கருக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு இன்னும் சில வேலை இருக்கு. இந்த மாதிரி வேலைகளை செய்ய எப்பவும் நம்ம பாஸோட ஃப்ரெண்டு தான் முன்னாடி போவான். ஆனா அவன் ஒரு முன்னாள் பாதுகாப்பு அதிகாரி. அவனை பத்தின ரெக்கார்ட்ஸ் ஸ்பெயின் நாட்டோட இன்டர்போல் டேட்டா பேஸ்ல ஆல்ரெடி இருக்கு. கவர்மெண்ட் கிட்ட அவனை பத்தி டீடைல் ஆல்ரெடி இருக்கு. சோ அவன் பேங்க் இருக்கிற அந்த ஏரியா சைடு போனாலே அங்க இருக்கிற கேமரா அவனை ஸ்கேன் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடும், அலாரம் அடிச்சு விட்டுரும். அதனால அந்த ஃப்ரெண்ட் உள்ள போகாம நம்ம ஹீரோ உள்ள போறான். அந்த ஃப்ரெண்டோட இடத்துல இருந்து நம்ம ஹீரோ தான் உள்ள போறான். அவன் கூடவே நம்ம சப்ளையர் கிளீனர் வேஷம் போட்டுக்கிட்டு போறான். இந்த சப்ளையருக்கு ஸ்பானிஷ் பேச தெரியுங்கிறது கொஞ்சம் கூடுதல் வசதி. அதை யூஸ் பண்ணி ஆபீஸ் கிட்ட பேசி ரெண்டு பேரும் என்டர் ஆயிறாங்க. அதே நேரம் பேங்கோட என்ட்ரன்ஸ் வழியா இந்த டீம்ல இருக்கிற அந்த பொண்ணு உள்ள நுழையறா. இவ அங்க இருக்கிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணக்கூடிய இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்ட் மாதிரி உள்ள வர. அவ வந்ததும் பேங்கோட செக்யூரிட்டி ஹெட் அவள்கிட்ட வந்து பேச்சு கொடுக்கறாரு. அந்த கேப்ல அவ கையில இருந்த காஃபி கப் அப்படியே அந்த செக்யூரிட்டி ஹெட் பக்கம் கைமாறி மறுபடியும் இவ கிட்ட வருது. அப்படி நேக்கா கொடுத்து நேக்கா வாங்குறா. ஏன் அப்படி பண்றா? அப்பதான் அந்த செக்யூரிட்டி ஹெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் அந்த காஃபி கப்ல ஒட்டும். லாக்கரை திறக்கிறதுக்கு
இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் அந்த காஃபி கப்பில் இருக்கு, அதை ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு சேஃப்டி பண்ணிக்கிறேன். அதே நேரம் சப்ளையர் கிளீனர் வேஷத்தில் ஒரு வழியாக போய் சர்வர் ரூம்ல நுழைஞ்சிடறேன். அங்கே இவன் ஒரு சின்ன டிவைஸை செட் பண்ணதும் செக்யூரிட்டி கேமரா கண்ட்ரோல் முழுக்க நம்ம ஹேக்கர் கைப்பக்கம் போயிடுது. இனிமே ஹேக்கர் அவன் இஷ்டம் போல ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ண அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் ரிப்பீட் மோடில் இருக்கிற கேமராவில் எல்லாத்தையும் ஓட்டி விடலாம். இவன் எதை பிளே பண்ணுறானோ அதை மட்டும் தான் செக்யூரிட்டி ஹெட்டால் பார்க்க முடியும். இந்த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம பொண்ணு பெயிண்டிங்கை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஃபுட்டேஜை நம்ம ஹேக்கர் ஏற்கனவே ஷூட் பண்ணி வச்சிருக்கிறான். அந்த வீடியோவையே ஸ்லோ மோஷனில் பிளே பண்ணி விட்டுறேன். ரிப்பீட்டாக அது ஆட்டுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். செக்யூரிட்டி ஹெட்டு பார்க்கும்போது பெயிண்டிங்கை செக் பண்ணுற மாதிரி மட்டும் தான் தெரியும். ஆனால் உண்மையிலேயே அந்த ரூமுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறது நமக்கு தான் கட்டுறாங்க. அந்த பொண்ணு அந்த சேஃப்டியை ஓப்பன் பண்ணிடுது. அதுக்குள்ளே இருந்து ஒரு கீ எடுத்து ஒரு டிவைஸில் காப்பி பண்ணிக்கிறான். மெயின் லாக்கரை திறக்க மொத்தம் ரெண்டு கீ தேவை போல. அதில் இது ஒன்று. இதை ஸ்கேன் பண்ணிட்டு சாவியை பழையபடியே வச்சுட்டு பொண்ணு அடுத்த சாவியை தேடி போகிறான். இந்த டைமில் நம்ம ஹீரோ மேக்ரோடோமர் அப்படிங்கிற ஒரு டிவைஸோட ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமுக்குள்ளே போகிறான். அந்த ரூமுக்கு அடியில் தான் லாக்கர் இருக்குது. அந்த டிவைஸ் மூலமாக அந்த ஏரியாவோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கிறாப்ல நம்ம ஹீரோ. சில ஆபீசர்ஸ் ரூமுக்குள்ள ஏதோ மீட்டிங் நுழைஞ்சாங்க. ஹீரோவோ டிவைஸோட டேபிளுக்கு கீழே உட்காந்துருந்ததுனால ஆரம்பத்துல இந்த பல்வ கிட்ட நம்ம ஆளும் மாட்டல. ஆனா 100% ஸ்கேனிங் முடிஞ்ச பிறகு அந்த மேக்னடோமீட்டர் திடீர்னு பவரை எக்ஸிட் பண்ணி விட்டுருது, எக்ஸிபிட் பண்ணிடுது. அதனால பேங்க் செக்யூரிட்டி சிஸ்டம் ஆன் ஆகி அலார் அடிக்குது. உடனே சத்தம் கேட்டு எல்லாரும் ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சத்தத்துல அதே தெருவில் இருந்த மிலிட்டரி கேம்ப்ல இருந்த நூத்து கணக்குல சோல்ஜர்ஸ் என்ன எதிர தெரிஞ்சுக்கிட்டு ஓடி வராங்க. அலாரம் ஒரு பேங்க்ல அடிச்சா என்ன அர்த்தம், பேங்க் எவனோ கொள்ளடிக்க போறான்னு அர்த்தம். துப்பாக்கியோட அந்த பேங்கை சுத்தி வளைச்சிடறாங்க நூத்து கணக்கான யாராவது அந்த லாக்கருக்குள்ள நுழைய நினைச்சா அவங்களோட அந்த பாடி வெயிட்டே காட்டி கொடுத்துரும். லாக்கருக்கு மேல ஒரு பெரிய தண்ணி தொட்டி வேற இருக்கு. அதுல இருக்கிற மொத்த தண்ணியும் எவனாவது ஆட்டை போட நினைச்சா அந்த தராசு இம்பேலன்ஸ்டா ஆட ஆரம்பிக்கும். மேல இருக்கிற தண்ணி அப்படியே அந்த லாக்கருக்குள்ள நுழைஞ்சிடும். ஆட்டை போறதுக்காக லாக்கருக்குள்ள நுழைஞ்சவங்க எல்லாம் அப்படியே மூச்சு திணறி செத்து போயிடுவாங்க. சோ இந்த செட்டப்பை தாண்டி லாக்கருக்குள்ள போறதுக்கு நம்ம ஹீரோ ஐடியா பண்ணணும். அவன் ஐடியா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல பாஸும் ஃப்ரெண்டும் எப்படி லாக்கரை போய் ரீச் ஆகுறது அப்படின்னு பிளான் போட்டு முடிக்கிறாங்க. அந்த டைம்ல பேங்கோட செக்யூரிட்டி கட்டி எப்படியோ அலசி ஆராய்ஞ்சு நம்ம ஹீரோவும் சப்ளையரும் கிளீனர் மாதிரி உள்ள நுழைஞ்சதை ட்ரேஸ் பண்ணிடுறான். ஆனா அவன் மேல மேல இந்த விஷயத்தை நோண்ட விடாம நம்ம பாஸ் தடுக்க பாக்குறாரு. ஆனாலும் அந்த செக்யூரிட்டி ஹெட்டுக்கு ஃபைனலா இங்க ஏதோ தப்பா நடக்குது. அந்த உலக கால்பந்து போட்டி நடந்துகிட்டு இருக்குல்ல, அன்னையோட ஃபைனல் மேட்ச் நடக்கும். அன்னைக்கு டேட்டுக்கு ஏதோ ஒரு பெரிய தப்பு நடக்க போகுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. அதனால செக்யூரிட்டியை டைட் பண்றாப்ல. இப்படியே போய்கிட்டு இருக்கப்போ ஒரு நாள் ஹீரோக்கு ஐடியா கிடைச்சிருதுங்க. அவன் ஐடியா படி ஒரு எட மிஷினோட பார்ட்ஸ நைட்ரஜனை வச்சு ஃப்ரீஸ் பண்ண முடியும். அப்படி ஃப்ரீஸ் பண்ண அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அந்த மெஷின் மேல வெயிட் வச்சாலும் சரி வெயிட்டை குறைச்சாலும் சரி அது இம்பேலன்ஸா ஆடாது, ஜீரோலயே நிக்கும். இந்த பிரின்சிபலை யூஸ் பண்ணி பேங்க் அடியில் இருக்கிற தராசை ஃப்ரீஸ் பண்றதுதான் இவங்களோட பிளான். இதுக்காக கிட்டத்தட்ட 500 கிலோ லிக்யூடு நைட்ரஜனை சப்ளையர் கொண்டு வந்து இறக்குறாரு. பின் அந்த ஃபுட்பால் ஃபைனல் மேட்ச் நடக்கிற நாளும் வருது. தராசை கீழே இருந்து ஃப்ரீஸ் பண்ண சப்ளையர் அண்டர் கிரவுண்ட் பாத வழியா பேங்க்கு கீழே போறான். நம்ம ஹேக்கரோ ஃபுல் கம்ப்யூட்டர் செட்டப்போட ரெடி ஆகும். நம்ம பாஸோ பேங்கை சுத்தி நோட்டம் விட்டபடி ஒரு உயரமான இடத்துல நின்னுட்டு இருக்கிறான். இவங்களை தவிர மீதி 3 பேர் நம்ம ஹீரோ அந்த அந்த ஃப்ரெண்ட் பிரிப்பேரா கயிறு ஷூட்டோட பேங்கோட மேல தவறானுங்க. ஃபைனல்ஸ் நடக்க போற அந்த குதூகலத்துல ஏகப்பட்ட ஃபேன்ஸ் அந்த ஏரியா முழுக்க குமிஞ்சு கிடக்குறாங்க. அவங்கள ஃபோக்கஸ் பண்றதுக்காக பேங்க சுத்தி இருக்கிற கேமராஸ் எல்லாம் வெளிப்பக்கமா பாத்துக்கிட்டு இருக்கு. சோ இந்த டீம் பேங்க் மேல ஏறத எந்த கேமராவும் ரெக்கார்ட் பண்ணல. மத்தபடி பேங்க் உள்ள இருக்கிற கேமராஸ் ஆல்ரெடி ஹேக்கரோட கட்டுப்பாட்டுல தானே ஏற்கனவே இருக்கு. அத அந்த பேங்க் அரங்க இன்னும் கண்டுபிடிக்கல இல்லையா. அதனால சீலிங்ஸ்ல ஓட்ட போட்டு இவங்க 3 பேரும் உள்ள நுழையறதுக்கு எந்த சிக்கலும் வரல. இவங்க ஏசி அந்த டென்ட் வழியாகவும் பூந்து லாக்கர் கிட்ட போறதுக்குள்ளேயே பாதி ஃபுட்பால் மேட்ச் முடிஞ்சிருது. மீதி டைம்னு பார்த்தா இன்னும் ஒரு 1 ஹவர் தான் பாக்கி இருக்கு. இந்த 3 பேரும் செக்யூரிட்டி ஹெட்டோட ஃபிங்கர் பிரிண்ட் அப்புறம் காப்பி பண்ணி வச்சிருந்த அந்த 2 டூப்ளிகேட் சாவியையும் போட்டு அவுட்ரை ஓபன் பண்றாங்க. அதே நேரம் கீழே இருக்கிற நம்ம சப்ளையர் லிக்விட் நைட்ரஜனை ஸ்ப்ரே பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த லிக்விட் நைட்ரஜன் கொஞ்சம் கொஞ்சமா பரவி கீழே இருந்து அப்படியே மேல அந்த லாக்கர் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணுதுங்க. அது ஃப்ரீஸ் ஆன அடுத்த நிமிஷம் ஹீரோ மொத ஆளா உள்ள போய் செக் பண்றான். அவனோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுது. அந்த தராசு அவனோட வெயிட்டுக்கு இம்பேலன்ஸ் ஆகாம அவன் வெயிட்ட டிடெக்ட் பண்ணாம அப்படியே ஜீரோல நிக்குது. உடனே ஃப்ரெண்டும் பொண்ணும் உள்ள போறாங்க. அவங்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தங்க காசை தேடிக்கிட்டு இருக்கிற நேரத்துல வேற ஒரு பிரச்சனை ஆயிடுது. சப்ளையர் அடிச்சு விட்டு அந்த லிக்விட் நைட்ரஜன் ஃப்ரீஸ் ஆன வேகத்திலேயே மெல்ட் ஆகவும் ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா தராசு லாக்கருக்குள்ள இருக்கிறவங்களோட அந்த வெயிட்டை சென்ஸ் பண்ண ஆரம்பிக்குது. அந்த ஸ்லைட்டான சேஞ்ச கூட நம்ம செக்யூரிட்டி ஹெட் நோட் பண்ணிடுறான். உடனே அவனோட ஆளுக ஓடி போய் பாக்குறானுங்க. பேங்க்கு மேல திடீர்னு ஒரு ஓட்ட உண்டாகிறத கவனிச்சுக்கிறாங்க. லாக்கருக்குள்ள இருக்கிற அந்த பொண்ணு எப்படியோ தங்க காசை கண்டுபிடிச்சு எடுத்துறான். செக்யூரிட்டி அலர்ட்டான விஷயம் தெரிஞ்சதும் இனிமே தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, பசங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு ஆனதும் பேசாம நீங்க சரண்டர் ஆயிடுங்கப்பா அப்படின்னு பாஸ் சொல்லி பாக்குறாரு. ஆனா அந்த ஃப்ரெண்டுகார மட்டும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க.
என்னடா அப்படின்னு பார்த்தா, கடைசியில இந்த பையன் இன்னும் கவர்மெண்ட்டுக்காக தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். இவ்வளவு காலமா நம்ம பாஸ் கிட்ட சும்மா ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கானே ஒழிய, உண்மையிலேயே கவர்மெண்ட்டுக்கு தான் கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கேன். அதுவும் எந்த கவர்மெண்ட்டுக்காக? இவங்க இந்த கூத்தெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே, ஸ்பானிஷ் கவர்மெண்ட் அங்க இல்ல, ஆக்சுவலா இவன் இங்கிலாந்து கவர்மெண்ட் சேர்ந்தவன். எப்படியாவது இந்த தங்க காசை எடுத்து அந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சு இங்கிலாந்து நாட்டுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கறதுதான் இவனோட மேலெடுத்து உத்தரவு. சோ அந்த பையன் என்ன பண்ணான் பாருங்க, சட்டுன்னு அந்த பொண்ணை துப்பாக்கியை காட்டி மிரட்டுறான். தங்க காசை கொடு இல்ல உன்னை சுட்டு கொண்டுடுவேன் மிரட்டுறான். அவ்வளவு வேற வழி இல்லாம அந்த காசை ஒப்படைச்சிடறான். இப்படி அந்த ஃப்ரெண்டுக்காரன் நம்பிக்கை துரோகம் பண்ணுவான்னு பாஸ் சத்தியமா எதிர்பார்க்கல. லாக்கருக்குள்ள நடந்த இந்த குழப்பத்தினால அந்த மூணு பேருனால டைமுக்கு வெளியில போக முடியல. நைட்ரஜன் மொத்தமா உருகி தராசு வேலை செய்யவும் ஆரம்பிச்சிருது. உள்ள இருந்தவங்களோட அந்த வெயிட் டிடெக்ட் ஆகி லாக்கர் தானா க்ளோஸ் ஆயிடுது. செக்யூரிட்டி அலாரமும் ஆன் ஆகி ஹெட் அலர்ட் ஆயிடுறா. செக்யூரிட்டி கேமராஸ் எல்லாம் இன்னும் ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்கிறத வச்சு அடங்குண்ணியா இவங்க செக்யூரிட்டி கேமராவை எப்பயோ ஹேக் பண்ணிட்டாங்கிற மேட்டரும் அவருக்கு தெரிஞ்சு போயிருது. உடனே ஃபோர்ஸ் அனுப்புறான். அதே நேரம் லாக்கர்ல எல்லா பக்கமும் தண்ணி பீச்சி அடிச்சு அப்படியே உள்ள வர ஆரம்பிக்குது. அதுல முழுகி நீச்சல் அடிச்சு ஃப்ரெண்டு மட்டும் தனியா எஸ்கேப் ஆக பாக்குறான். ஹீரோவும் பொண்ணும் என்ன பண்றது தெரியாம நின்னுட்டு இருக்காங்க. தண்ணி வேற வேகமா நிரம்பிக்கிட்டே இருக்கு. ஹீரோ அவனோட மூளைய கசக்கி தண்ணி உள்ள வரதை எப்படி நிறுத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு சட்டுன்னு ஒரு யோசனை வரவும் நம்ம சப்ளையர் கிட்ட அதை சொல்றேன். அந்த யோசனைப்படி சப்ளையர் கீழே இருக்கிற அந்த வாட்டர் சென்சார் ஒண்ணு இருக்கும், அந்த வாட்டர் சென்சார்ல வெயிட்டை ஏத்தணும். அவன் குறிப்பிட்ட அளவு சென்சார்ல வெயிட்டை ஏத்தனாதான் அந்த வாட்டர் சென்சார்ல வெயிட்டை ஏத்தனதும் லாக்கர்ல இருக்கிற அந்த தண்ணி வெளியில போக ஆரம்பிக்குமா. சோ சப்ளையர் அங்க இருக்கிற காலி நைட்ரஜன் சிலிண்டரை அந்த சென்சார் மேல தூக்கி தூக்கி வைக்கிறான். வெயிட்டை கூட்டுறான். அது போதாதுன்னு அவனே ஏறி அது மேல குதிக்கிறான். அப்புறம் தான் அந்த லாக்கல் இருக்கிற தண்ணி நம்ம ஹீரோ சொன்ன மாதிரி அப்படியே ரிலீஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த கேப்ல சிசிடிவி ஹேக்கையும் சரி பண்ணி செக்யூரிட்டி கேட்டு ஃபோர்ஸோட லாக்கரை வந்து சேர்ந்துறேன். அவன் வந்து பாக்குறப்போ உள்ள யாருமே இல்ல. நல்ல வேலை காட்ஸ் அத்தனை பேருமே ஹீரோவும் பொண்ணும் எங்கன்னு சுத்தி சுத்தி வளைச்சு வளைச்சு தேறானுங்க. அவங்க கேமரா வழியா பார்த்து வரதுக்குள்ளேயே அந்த பொண்ணு பெயிண்டிங் இருக்கிற அந்த ரூம்ல புகுந்துரு. அங்க அவ ஏற்கனவே ஓபன் பண்ணி வச்சிருந்த அந்த ஜன்னல் வழியா போந்து ஹீரோவோட எகிரி குதிச்சு ஓடுறா. இவங்க ரெண்டு பேரும் வெளியில இருக்கிற அந்த ஃபுட்பால் ஃபேன்ஸ் கூட்டத்துல போய் ஏற்கனவே பிளான் பண்ணபடி அப்படியே கலந்துறாங்க. கரெக்டா அந்த ஃபுட்பால் உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடக்குது இல்லையா, அந்த மேட்ச் முடிஞ்சு மொத்த கூட்டமும் வெளியில வரும்போது அந்த கூட்டத்தோட இவங்க கலந்துட இவங்களால அவங்களை ஃபாலோ பண்ண முடியல. இந்த மேட்ச்ல யார் ஜெயிச்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேட்ச் நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஸ்பெயின் நாட்டு டீம் தான் ஜெயிச்சிருக்கு. சோ ஃபேன்ஸ் எல்லாம் செம குசியில கத்திட்டு இருக்காங்க. அந்த ஜெகஜோதிக்கு நடுவுல நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் கூட குசியில அவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி முத்தம் கொடுத்துட்டு அவங்க லவ்வர்ஸ் ஆயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் என்னதான் இவங்க காதல்ல ஜெயிச்சாலும் காசு போச்சே அப்படின்னு நமக்கு தோணும். தங்க காசு போச்சு இல்லையா. சோ அந்த தங்க காசோட தப்பிச்சு போன அந்த ஃப்ரெண்டு ஒரு பிரிட்டிஷ் ஆபீசர், அந்த இங்கிலாந்து நாட்டு ஆபீசர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கேன். அவன் கொண்டு வந்த அந்த காசை ஆராய்ச்சி பாக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவன் கொண்டு வந்த அந்த மூணுமே டூப்ளிகேட் அப்படின்னு. எஸ் அவன் கொண்டு வந்த தங்க காசுகள் எல்லாமே போலி. இந்த ஃப்ரெண்டுக்காரன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு பாஸ் முன்னாடியே கெஸ் பண்ணிருக்காப்ல. அதனாலதான் தான் வளர்ப்பு மகளான அந்த பொண்ணை நம்பி எதுக்கும் போலியா கொஞ்சம் காயின் வச்சுக்கமா, சமயம் வந்தா பயன்படுத்திக்கமான்னு கொடுத்து அனுப்பியிருக்காரு. அவளோ நேக்கா ஒரிஜினலா மறைச்சு இந்த டூப்ளிகேட் அந்த ஃப்ரெண்டு கையில கொடுத்து அனுப்பிச்சு விட்டா. இப்படியாக நம்ம பாஸோட டீம் ஹீரோ ஹீரோயின் ஹேக்கர் சப்ளையர் உட்பட மொத்தமே அந்த ஒரிஜினல் தங்க காசை ஆராய்ச்சி பாக்குறாங்க. கப்பலோட்டி மறைச்சு வச்ச அந்த புதையல் எங்க இருக்கு அப்படிங்கிற மேட்டர் இவங்களுக்கு தெரிய வருது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி அவர் ஒளி வச்சிருந்தார். ஆனா இப்போ அவர் ஒளிய வச்ச அந்த புதையலுக்கு மேலதான் லண்டன் பேங்கே கட்டி வச்சிருக்கானுங்க. அப்போ லண்டன் பேங்க் அடியில அந்த புதையல் இருக்கு அப்படின்னு இந்த தங்க காசுகளை ஆராய்ச்சி பார்த்ததுல நம்ம பசங்க புரிஞ்சுக்கிறானுங்க. உடனே அந்த பேங்கை எப்படி ஆட்டையை போட்டு அடியில் இருக்கிற அந்த புதையலை எடுக்கலாம் அப்படின்னு ஸ்கெட்ச் போட பிளான் பண்றாங்க. அதோட இந்த பாட்டு ஓவர். இன்னும் அடுத்த பாட்டுன்னு ஒண்ணு வரல, மேபி வந்தா. அதுல அந்த லண்டன் பேங்க் அடியில் இருக்கிற அந்த புதையலை அவ்வளவு பெரிய செக்யூரிட்டி டைட்டுக்கும் மீறி எப்படி ஆட்டையை போட போறாங்க அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம். வேற ஒரு நல்ல படத்துல மறுபடியும் சந்திப்போம். தேங்க்யூ. நல்ல படத்துல